நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் எஃப்எம் ரெயின்போ 101.4 ரேடியோவோட ஸ்டுடியோவுக்கு. இன்னைக்கு வந்திருக்கிற கெஸ்ட் ஞானச்செருக்கு யாத்திசை படங்களோட எடிட்டர் மகேந்திரன் வந்திருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல வாழ்த்துக்கள். யாத்திசை படம் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. ஒரு யங் டீம் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக மேக் பண்ணியிருக்காங்க, ஒரு பயங்கரமான ஹானஸ்ட் இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற அப்ரிசியேஷன் வந்து மீடியா தெரியப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ பெரிய வாழ்த்துக்கள் சார். நன்றி. எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு யாத்திசை குழுவின் சார்பாக என்னுடைய நன்றிகள். முதல்ல இந்த மாதிரியான ஒரு யங் டீமை வந்து அங்கீகரிக்கணும் அப்படின்ற நோக்கம் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய உந்துதலாக இருக்குது. தேங்க்யூ சார். இது மூலயமா எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரீச் கிடைக்கும். சூப்பர். யாத்திசைக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போயிடலாம். நம்ம புதுமையான ஒரு விஷயம், புதுமையான ஒரு டீம் இணையிறோம். டீமில் நிறைய பேர் பேச்சுலர், எல்லாருக்குமே சர்வைவல் அப்படிங்கிற ஒரு விஷயம், மணி இந்த மாதிரி விஷயம் இருந்தாலும் 4 இயர் அப்படிங்கும்போது இதனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருந்து ஆரம்பித்தது? யாத்திசையோட தொடக்கப்புள்ளி வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தோம், நானும் இயக்குனரும் ஒரே ஸ்கூல்லேருந்து ஒரே நண்பர்கள். இப்போ நாங்கள் ரெண்டு பேருக்கும் எங்களுக்கு ஒரு கனவு இருக்குது, சினிமாவில் வந்து எதையாச்சும் ஒன்று பண்ணிடணும் புதுசாக அப்படின்ற ஒரு கனவு இருக்குது. அந்த கனவோட பலன் தான் இன்றைக்கி யாத்திசையோட வெற்றி. இப்போது இந்த ஞானச்சிற்கு நாங்கள் வந்து 2015 ஆரம்பித்த ஒரு ப்ராஜெக்ட்டு, ஓவியர் வீரசந்தானம் ஐயா வச்சு நாங்கள் பண்ணியிருந்தோம். அந்த படம் வந்து ஓரளவுக்கு நல்லபடியாக வந்து வெளியீட்டு வரைக்கும் வந்துச்சு. நிறைய திரைப்பட விழாக்கள்லேயும் கலந்துக்கிட்டு நல்ல ஒரு அங்கீகாரங்கள் கிடச்சிச்சு. ஒரு 40 நாட்டில் நாமினேஷன் ஆச்சு, 7 விருதுகள் கிடச்சிச்சு. அந்த படம் வெளியாகிறதுக்கு ஒரு 4 நாளுக்கு முன்னாடி கொரோனா முதல் அலையில் வந்து மாட்டிக்கிறதுனால அந்த படம் வந்து எங்களால் தியேட்டருக்கு கொண்டு வர முடியல. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் ஆல்ரெடி அந்த படத்துக்கு தன்னாட்சியாக பண்ண படம் தான் அந்த படம் வந்திருந்தால் எங்களுக்கு அப்போவே அந்த ஓப்பனிங் கிடச்சிருக்கும். ஸோ அப்படி ஒரு படம் முடங்கிருச்சு. அது ஒரு ஃப்யூச்சராக நாங்கள் நம்பியிருந்த ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வர முடியல. ப்ளஸ் லாக்டவுனு, வாழ்க்கையில் அடுத்து என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட சுற்றிக்கிட்டு இருக்கோம். ரெண்டுன்றதுனால பக்கத்து பக்கத்து ஏரியா தான் நானும் தரணியும். அப்போ சேயோன்னு எல்லாம் ஒரே ஏரியா தான். சேயோனுக்கு வந்து நடிக்கணுன்ற ஆசை இருக்குது, அவருக்கு எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட ப்ராஜெக்ட் தான் யாத்திசை. வழக்கமாக மாலை நேரங்களில் நடப்போம், ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுற மாதிரி பக்கத்து பக்கத்து வீடு பார்ப்போம். பார்க்கும்போது சரி, அடுத்து என்ன ஒன்று வித்தியாசமாக பண்ணிடணும், இண்டஸ்ட்ரிக்கு நம்ம வந்து நம்ம யாருன்னு தெரியப்படுத்துகிற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிடணும் அப்படின்ட்டு ஒரு எங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு வெறியே இருந்துச்சுன்னு சொல்லணும். உண்மையாக சொல்ல போனால் அது படம் பார்க்கும்போதே புரிஞ்சிக்க முடிஞ்சது. அப்போ நாங்கள் வந்து வெறுமனே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம், ஒரு ப்ரொடக்ஷன் அப்ரோச் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் ஆரம்பித்து. அப்போவே வந்து எபிக் ட்ராமாவாக பண்ணலாம், ஒரு பீரியாடிக்கலாக பண்ணலாம்னு சொல்லி தரணி சொல்லும்போது எங்கள் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம், எப்படி நம்ம வந்து ஒரு பைலட் ஃபிலிம் வந்து எபிக் பண்ண முடியும்னு. நாங்கள் யாத்திசைக்கு முன்னாடி ஞானச்சருக்கு முன்னாடி ஒரு 50 ஷார்ட் ஃபிலிமே பண்ணியிருப்போம் இதே மாதிரி பீரியாடிக்கல் ட்ராமாவில். ஸோ நம்ம அப்போவே பண்ணியிருக்கோம், இது வந்து நம்மளால் சாத்தியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எங்களால் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு மேக்கிங்காக காட்டிட முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சு. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட ப்ராஜெக்ட் தான் இது வந்து யாத்திசை. இப்படி தான் இதோட ஆரம்பம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் இணைஞ்சாங்க, டெக்னிக்கல் க்ரூ, ப்ரொடியூசர்ஸ், அவங்களாம் வர வர இந்த ப்ராஜெக்ட் அப்படியே பெருசாக வளர்ந்துச்சு. தமிழ் சினிமாவில் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பேசப்படக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாக வந்து நின்றுருக்கு. ஓகே. எடிட்டராக எயினர்கள் வந்து ஒரு போருக்கு தயாராகிற ப்ராசஸ் அவங்களோட சடங்கு முறையில் தயாராகும். அது ஒரு மாலை நேர இரவு, இரவுலேருந்து விடியல், விடியலுக்கு அப்புறம் அது ஸ்டார்ட் ஆகும்போது தேட்டரில் பார்க்குற ஆடியன்ஸுக்கு இந்த இடம் ஒரு லென்த்தாக போகுதோ, ஒரு லேக் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்விகளாக இருக்குது. ஆஸ் எ எடிட்டராக உங்களுக்கு பார்வையில் இது பட்டிருக்கும்? அது ஒரு பதிவு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. அந்த மொத்த காட்சியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குமரிக்கண்டத்தோட கதை. டீகோட் பண்ணி பார்த்திங்கன்னா அவர் பேசுகிற அந்த கதைகள் நம்ம தமிழினம் எப்படி தோன்றுச்சு, அது எப்படி உலகம் முழுக்க பரவுச்சு, நமக்குள்ளே எங்கெங்கெல்லாம் வந்து இயற்கை பேரிவர்களால் நம்ம எப்படி பிரிஞ்சோம், நமக்குள்ளே எப்படிலாம் சண்டை வந்துச்சு, நம்ம எங்கெங்கெல்லாம் பிரிஞ்சிருக்கோம், திருப்பி நம்ம வந்து ஒன்று சேரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஸ்டோரி அது ஆக்சுவலாக. அந்த சீனை பார்த்திங்கன்னா அந்த சீனுக்கு அவ்வளோ லென்த்து தேவைப்படுது, லென்த்துன்னு சொல்ல முடியாது. அது ஒரு கதையை ஒரு பூசாரி நிலையில் இருக்கிற ஒருத்தர் வந்து தன்னோட மக்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக சொல்கிறார். ஏன்னா பாண்டியர்கள் அப்படின்றவங்க வந்து அவங்கள வீழ்த்தணும்னு நினைக்கவே முடியக்கூடியாத ஒரு இனக்குழு கூட்டம் மெயினர்கள். இவங்க வந்து அவங்கள எதிர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகம் வேணும். அப்போது அவங்கள எப்படி நீங்கள் மோட்டிவேட் பண்ணுவோம்? இப்போ நீங்கள் அப்பகலிப்ட படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லென்த்தி சீன் ஒன்று வரும், காட்டுக்குள்ளேருந்து அந்த பழங்குடியை கூட்டிகிட்டு அவங்க வந்து அங்கே பலி கொடுக்குற வரைக்கும் ஒரு பெரிய லென்த்தி சீன் ஒன்று வரும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, இதை ஏற்றுக்குவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருந்துச்சு. இன்னொரு 10 வருஷம் 5 வருஷம் கழித்து படம் பார்க்கும்போது அது வந்து இது ஒரு பெரிய பதிவாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அது கண்டிப்பாக சேரும் மக்கள்கிட்ட.
என்னைக்குமே வந்து ஒரு படைப்பை நம்ம நேர்மையாக அணுகும் போது அது ஒர்க் அவுட் ஆயிரும். ஸோ ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில டாக்காக அந்த கேள்விகள் கேட்டிருந்தேன். கண்டிப்பாக சார், இந்த ஆன்லைன் எடிட்டு அந்த ஸ்பாட் எடிட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம், நியூ டீம் உள்ளே களமிறங்குது ஃபாரஸ்ட் இந்த மாதிரி இடத்துல, இந்த ஸ்பாட் எடிட் எப்படி எல்லாம் போச்சு? நீங்கள் உள்ளே போயிருந்தீங்களா இல்லை இந்த பக்கம் இருந்தீங்களா எடிட்டில்? இல்லை நாங்கள் ஸ்பாட்டுக்கும் போவோம், ஸ்பாட்டுக்கும் போயிட்டு ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா படம் முழுக்க வந்து எடுத்தது எல்லாமே ஒரு அவுட்டோரு, ஒரு காட்டுக்குள்ளே நடக்கிற காட்சிகள், மலை பிரதேசம் எல்லாமே வந்து ஒரு லொக்கேஷன் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா திருப்பி நம்மளால் வந்து திருப்பி அந்த ஒரு ஷாட்டுக்காகவோ இல்லை ஒரு மிஸ் பண்ணுற பேட்சுக்காகவோ நம்ம போக முடியாது. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் எல்லாமே இங்கே ப்ரீ பிளான்டாக ஸ்டோரி போர்டு எடிட் பண்ணி அதை வந்து ரிஹர்சல் பண்ணி அதை எடிட் பண்ணி பார்த்துட்டு தான் நாங்கள் போவோம். ப்ரீ பிளான்டாக தான் போவோம், பட் இருந்தாலும் அங்கே போகும்போது எதனா மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றது எங்களுக்கு ஒரு அது ஒரு ரூலாகவே நாங்கள் ஃபாலோ பண்ணோம். அப்படி பண்ணும்போது ஒரு ஒரு நாளோட காட்சியை நாங்கள் அன்றைக்கி நைட்டே வந்து கன்வர்ஷன் போட்டு ரூமில் எடிட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஸ்பாட்லேயே போயிட்டு அங்கே உட்காந்து எங்களுக்கு கிடைச்ச இடத்துல நாங்கள் எடிட் பண்ணுவோம். எடிட் பண்ணி அங்கேயே நாங்கள் பார்த்துருவோம். பார்த்துட்டு ஓகே இந்த ஃபீல் நல்லாயிருக்கு, இன்னும் என்ன மிஸ் ஆகுதுன்ற பட்சத்தில் அந்த ஷெடியூல் முடியறதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ இது எங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஷெடியூல் முடிக்கும் போது நமக்கு ஒரு ரஃபான ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபைன் டியூன் பண்ணி ஒர்க் பண்ணுற வேலை தான் இருக்கும். ஸ்பாட் எடிட் எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு உதவியாக இருந்துச்சு, அது எல்லோரும் இப்போ பண்ணுறாங்க, அது தேவையும் கூட. இப்போ டைரக்டருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக 28 அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம அந்த ப்ரெஸ் மீட்டில் தான் நம்ம பார்த்தோம். ஓ இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு. அதே மாதிரி டிஓபி அகிலேஷ் காத்தமுத்து அவர்கிட்ட பேசும்போது அவருக்குன்னு ஒரு தனி படாலமே இருந்திருக்கு கேமரா டீமுக்கு. ஸோ எடிட்டருக்கு, ஏன்னா இவ்வளோ பேர் இவ்வளோ ரஷ்ஷு இவ்வளோ காப்பி வந்து கொடுத்துட்டீங்க, இதை பிரித்து அசம்பிள் பண்ணி எடுத்து அடிக்கணும், பாண்டியர்களுக்கு இவ்வளோ ஃபுட்டேஜ், எயினர்களுக்கு இவ்வளோ ஃபுட்டேஜ்னா, உங்களோட அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ் உங்களோட டீம் சொல்லுங்க. எனக்கு வந்து ஒரு அசோசியேட் எடிட்டர் யுவராஜ்னு சொல்லிட்டு அந்த தம்பி வந்து அவர் ஃப்ரெஷர் தான், ஆனால் அவர் நல்லா ரொம்ப உத்வேகமாக வேலை பார்ப்பார், எல்லாருமே ஃப்ரெஷர் தான். அதே மாதிரி இன்னொரு தம்பி வந்து சசிகுமார்னு சொல்லிட்டு, இவங்க ரெண்டு பேர் தான் என்னோட உதவியாளர்கள், ரெண்டு அசிஸ்டன்ட் தான் மொத்த படத்துக்குமே. நான் பிளான் பண்ணிவிடுவோம், எனக்கு சொல்லிவிடுவேன் நான் அந்த இன்னைக்கு ஃபுட்டேஜ் எடுத்தபோது அந்த ஃபுட்டேஜை அன்றைக்கி நைட் ஒரு நைட்டாக நம்மளால் கன்வர்ஷன் பண்ணிவிட்டு அது ஒரு ரஃப் ஆர்டர் பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிவிடும், இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடும். ஸோ போகும்போது அவங்க அந்த கன்வர்ஷன் ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு எனக்கு ரஃப் அசம்பிள்லாம் பண்ணி வைப்பாங்க. நம்ம போயிட்டு மார்னிங்கோ இல்லை அந்த டெய்லியோ உட்காந்து ஆர்டர் பண்ணி நம்மளால் டெய்லி ரஷ்யா நம்ம ஓரளவுக்கு அந்தந்த ஃபுட்டேஜை பார்த்துருவோம், சீனாக பார்த்துருவோம். பார்க்கும்போது நமக்கு வந்து பெரிய பேர்டன் குறைஞ்சிரும், ஐயோ இவ்வளோ மழை போல குவிஞ்சிச்சுன்ற ஒரு ஃபீல் இருக்காது. அவங்க வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட் எனக்கு படத்தில் வந்து, முக்கியமாக விஷுவல் எஃபெக்ட்ஸை பற்றி பேசி ஆகணும். விஷுவல் எஃபெக்ட்ஸ் காட்சிகள் வந்து நிறைய படத்தில் வரும், 70% வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸை பற்றி இருக்குது, ஆனால் தெரியாது. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து சீன்ஸ் எடுத்து கொடுக்கணும், ஷார்ட்ஸை பிரித்து கொடுக்கணும். நம்ம எடிட் பண்ணுற ஃபுட்டேஜ்லேருந்து ஷார்ட் நம்பர் நம்ம தான் கொடுக்கணும், இவ்வளோ ஷார்ட் இந்த சீன்லேருந்து வேணும் அப்படின்றத அதை அந்த என்னோடய உதவியாளர்கள்லேருந்து சலிக்காமல் எடுத்து கொடுப்பாங்க. அது ஒரு பெரிய வேலை. அது ஆக்சுவலாக பெரிய பெரிய படங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப இதுக்குன்னு ஒரு தனி டீம் இருப்பாங்க, விஎஃப்எக்ஸ் எடிட்டர்ஸ்ன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்லி அவங்க ஒர்க்கே வந்து எடிட்டில் லாக் பண்ண ஃபுட்டேஜில் விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்து கொடுக்கணும், அது வந்துச்சுன்னா அதை அசம்பிள் பண்ணி பண்ணுவாங்க. பட் இதில் எல்லாமே என்னோடய உதவியாளர்கள் பண்ணது, நம்ம கொடுக்குற இன்புட்ஸு இவங்க தான் என்னோட பெரிய பலம். டைரக்டாக அந்த மூவி வந்து லீனியராக போய்கிட்டே இருக்குது, இதில் வந்து நான் லீனியருக்கு பாசிபிளே இல்லை அப்படிங்கிற ஒரு டோன். அப்படிங்கும்போது இன்செர்ட்டாக சில காட்சிகள், இப்போ வந்து யாழ் எப்போ வந்து நான் இசைக்கிறது நிற்குதோ அப்போ உன்னோட மூச்சும் நிற்குது அப்படிங்கிற ஒரு விஷயம், ப்ரீ கிளைமேக்ஸாக ஒரு இதாக வந்து அவங்க அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. இவன் வந்து ஹீரோவே, இவனோட மகன் வந்து அரச குலமாக பறக்கணும்னு அவன் மனைவிட்ட சபதம் எடுத்துட்டு தான் வர்றான் அப்படிங்கும்போது, இந்த பக்கம் பாண்டிய ரணதீரனும் வந்து காலை வர்ற மாதிரி என்ன சொல்லுவார், அவர் பக்கம் ஸ்கோர் ஆகிற மாதிரி அவன் ஜெயிச்சானா மன்னனுக்குரிய அங்கீகாரம் கொடுங்க. அப்போ என்ன கொதி வந்து ஜெயிக்க போகிறான் அப்படிங்கிறது நம்ம நினச்சிட்டோம். இந்த ஒரு சின்ன விஷயம், ஒரு இது இருக்குல்ல, இதெல்லாம் எடிட்டில் உருவாகிறதோ அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா இந்த வார்த்தை இங்கே வந்து திரும்ப சவுண்டு கேட்கும். இந்த ஐடியாலாம் எப்படி இருந்தது? இந்த ஐடியா எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா, யூஸ்வலாக இப்போ பார்த்தீங்கன்னா கதையை வந்து டைரக்டர் வந்து ஒரு கதையாக சொல்லும் போது அவுட்லைனாக தான் சொல்லுவாங்க நமக்கு, இந்த மாதிரி இந்த சீன்ஸ் இப்படி இப்படி போவோம் இந்த ஆர்டரில் தான் சொல்லுவாங்க. ஸ்க்ரீன் பிளே எடிட் ஒன்று பண்ணுவோம் இல்லையா, நம்ம ஸ்க்ரீன் பிளேக்குன்னு ஒர்க் பண்ணும்போது அங்கே சில சேஞ்சஸ் நம்ம பண்ணுவோம், கண்டிப்பாக எடிட்டில் நடக்கும். எடிட்டில் தான் படத்தோட ஃபைனல் டிராஃப்ட் வந்து உருவாகுதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா, சரி சில இடத்துல நமக்கு வந்து இந்த இம்பாக்ட் குறையுது அப்படின்னும் போது நம்ம அங்கே வந்து என்னெல்லாம் நம்மளால் பெட்டர்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம எடிட் பாயிண்ட் ஆஃப் வியூ செய்யும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து போட்டால் அது மக்கள் கனெக்ட் பண்ணுவாங்க, அது ஒன்று பண்ணோம். இந்த படத்தில் முக்கியமாக வந்து எடிட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மான்டேஜஸ் மூலயமா, நீங்கள் கேட்டிருப்பீங்க நிறைய படம் 2 மணி நேரம் தான் வருது, பட் ஆனால் உங்களுக்கு அந்த கதையை ஓவராலாக நாங்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்போம். காரணம் என்னென்னா, ஃபைட் சீக்வன்ஸை நம்ம வந்து அந்த லைவ் ஃபீல் கொடுத்துட்டோம், டாக்கி போர்ஷனை லைவ் ஃபீல் கொடுத்துட்டோம், பட் அந்த எமோஷன்ஸ் இருக்குல்ல ஒரு ஒருத்தவங்களுடைய கேரக்டர் சேஞ்ச் ஓவருக்கான எமோஷன்ஸை மான்டேஜஸாக நம்ம சொல்லியிருப்போம். குறிப்பாக வந்து எய்னராக நடிச்சிருக்க கொதி வந்து ராஜாவான அப்புறமா அவரோட மனநிலை மாறும்,
அந்த மனநில மாறுறதும் ப்ளஸ் இந்த பொண்ணோட மனநிலை, இந்த பொண்ணு தேவதாசி அங்கே தூக்கிட்டு வந்திருப்பாங்க, இந்த மனநிலை ராஜா என்ன மனநிலை இருக்காருன்றதெல்லாம் நம்ம ஒரு மாண்டேஜஸாக சொல்லுவோம். ரொம்ப குறைவான நேரத்தில் என்ன சொல்ல வரோன்ற எமோஷன்ஸை வந்து நம்ம கடத்திருப்போம். இது ஒரு நல்ல யுத்தி, இந்த யுத்தியை நாங்கள் பயன்படுத்தியிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கிளைமேக்ஸில் வந்து அவர் வந்து திருப்பி அடி வாங்கிக்கல் விழுந்துருவார், விழுந்ததுக்கப்புறமா அவர் நினச்சி பார்க்குற மாதிரி ஒரு சீக்கிரம் வச்சுருப்போம். அது எல்லா படங்கள்லையும் வழக்கமாக பண்ணுவாங்க, ஆனால் இதில் ரொம்ப சட்டிலாக பண்ணியிருப்போம். நாங்கள் அவன் என்னத்துக்காக ஆசைப்பட்டான், அந்த ராஜ்யம், அந்த கோட்டையை பிடிச்சான், அவன் பார்த்த அந்த பயிர், கிரீடம், இதெல்லாத்தையும் வந்து ரீகால் பண்ணி பார்ப்பான். ஆடியன்ஸுக்கு பை டிஃபால்ட்டாக என்ன தோணுன்னா ஓகே அவன் அச்சிருவான் பொழுது அப்படின்ற ஒரு நினப்பை கொடுக்கணுன்றதுக்காக அதை வச்சோம். பட் அது ஒர்க் அவுட்டும் ஆச்சு. இதெல்லாம் நம்ம எடிட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வைக்கிறது. இதை வந்து டேரக்டரும் வந்து ஓகே நல்லாயிருக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் அப்ரூவல் கொடுக்குறது தானே. ஓகே, ஒரு மேஜிக் தான் இதெல்லாம். இது ஒர்க் அவுட் ஆகும்னு வைக்கிறோம், ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நல்லாயிருக்கு. சூப்பர். இந்த இடம் அதாவது அந்த விஎஃப்எக்ஸ் காட்சிகள் வர இடம்னு வச்சுக்கலாம், சோழ கிங்டமில் அந்த தலை கவசம் மாதிரி அந்த போர் அதை பார்க்குற மொமெண்ட்டு, படத்தோட மற்ற காட்சியிலேருந்து இதை பார்க்கும்போது கேப் விட்டு எடுத்தாங்களோ, ஒருவேளை அவரோட உடல் வந்து கொஞ்சம் எடை இறங்கியிருக்கும் அப்படிங்கிற ஒரு தோணல் இருந்துச்சு. அது என்ன, அது நிறைய இடத்துல அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் லாக்டவுன் வந்ததுனால நாங்கள் ஷெடியூலே பிரித்து பிரித்து தான் பண்ணோம். ஒரு ஷெடியூலுக்கு 3 மாதம் மினிமம், ஒரு 2 மாதமாச்சும் கேப் எடுக்கும். ஏன்னா பாண்டியர்கள் பற்றின காட்சிகள் எடுக்கணும்னா அந்த பச்சை பசையிலான இடத்துல எடுக்கணும், அதுக்கு வந்து மேகமலை அந்த இடத்துல லொக்கேஷன் சூஸ் பண்ணோம். அப்போது அந்த சீசன் எப்போ பசுமையாக இருக்குமோ அந்த சீசனில் போய் எடுப்போம். இப்போது அது கழித்து இப்போ எயினர்களுக்கான ட்ரை லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் இந்த மாதிரியான இடத்துல, செஞ்சி இந்த மாதிரி இடத்துல, அப்போ அங்கே வந்து ட்ரையான டைம் எப்போ மே மாதம் இந்த மாதிரி டைமில் எடுப்போம். அப்புறம் கோயில்களில் சில எடுத்துருப்போம். இந்த மாதிரி இந்த டைம் கேப் ஆகும்போது ப்ளஸ் லாக்டவுன் இதெல்லாம் இருந்தனால அவங்களால சில விஷயங்கள் கொஞ்சம் அவங்க வந்து உடம்பு விட்டுருக்காங்க. பட் அது பெருசாக டிஸ்டர்ப் ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இருட்டு கேட்கணுன்ட்டு யோசிச்சு யோசிச்சு திருவி திருவி யோசிக்கிறத விளைந்த முற்று அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ ப்ளஸ் ஒன் படிக்கும்போது நட்பு உங்களுக்கும் தரணி ராஜேந்திரன் இயக்குனருக்கும்னா, அவர் எப்போ டைரக்டர் அப்படிங்கிறது அவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன். உங்ககிட்ட எடிட்டர் அப்படிங்கிறது நீங்கள் அப்போவே அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா, மச்சி நான் வந்து எடிட்டர் தான், நீ வந்து ஆக்சுவலாக படம் தொடர்ந்து பண்ணி கிட்டு கொடுக்குறோம் அப்படியெல்லாம் எப்படி ஆச்சுன்னா, அது அந்த வடிவேல் காமெடியில் சொல்லுவாங்களே எங்கள் நீ பேர்னா சங்கிலி கங்குலி அந்த மாதிரி. சரி, நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன், எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் தான் படிக்க ஆரம்பித்தேன். சரி, எனக்கு கொஞ்சம் டெக்னிக்கலாக அது சம்மந்தமாக தெரியும் நாலேஜ்ன்றதுனால சரி நீ எடிட்டர் ஆகிடுறேன் அப்படின்ட்டான். சரி நானும் எடிட்டர் தானே, ஓகே இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறேன் எடிட்டருக்கான ரோல் என்ன, எடிட்டிங்னா என்ன அப்படின்றது அதுக்கப்புறமா தான் லேர்ன் பண்ணுறேன். அதான் கல்லூரி காலகட்டத்தில் படிக்கும் போது நம்ம வந்து இந்த காலேஜை கட்டடிச்சுட்டு படம் பார்க்க போய் இப்படி தான் நமக்கு வந்து சினிமாவை அறிமுகம் பார்த்து பார்த்து நம்ம வந்து இன்ஸ்பயர் ஆகிறோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த மேக்கிங்கை பார்ப்போம், நிறைய உலக சினிமாக்கள் பார்த்துட்டு அதை ஏன் வந்து பெஸ்ட்டுன்னு கொடுக்குறாங்க, இந்த படத்துக்கு ஆஸ்கார் பெஸ்ட்டு கொடுக்குறாங்கன்னா ஏன் ஆஸ்கார் இந்த படத்துக்கு பர்டிகுலர் பெஸ்ட்டு கொடுக்கணும், அதை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணும்போது தான் நம்ம வந்து சில விஷயங்கள் தெரியும். சில படங்கள் தெரியாமலே பார்த்துருப்போம், இந்த படம் வெறுமனே பெஸ்ட் ஆஸ்கார் வாங்கிடுச்சின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பேன், ஆனால் அதில் எதுக்காக கொடுத்தாங்கலாம் தெரியாது. திருப்பி அதை ஒரு வாட்டி வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து தெரியும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஃபாக டெவலப் பண்ணது தான். பேசிக்காக எனக்கு சிஸ்டம் நாலேஜ் இருக்குது, சிஸ்டம் ஒர்க் பண்ணுன்றதுனால எடிட்டர் ஆகிக்கொண்டு நான் ஆகிட்டேன். இப்படி தான் எடிட்டர் ஆனேன். ஓகே, ஞானச்சேருக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது அதனோட அவுட் எடிட் இந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கிற ஒரு விஷயம் இருக்கும். நம்ம என்ன தான் நட்பாக இருந்தாலும் தொழில் அப்படின்னு இறங்கும்போது அதில் ஏதோ ஒரு விஷயம் சின்னதாக நம்ம ஃபேமிலியே இருக்கட்டும் அப்படிங்கும்போது அதை எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள? சில விஷயங்கள் ஓகே நல்லா நம்ம சொல்கிற கருத்தை வந்து ஏற்புடையதாக இருந்தால் ஏற்றுக்கும், இல்லை சிலது வந்து அவன் சொல்லுவான் இல்லை இது ஒர்க் அவுட் ஆகும் நீ பண்ணுன்றோம், நான் வந்து சரி ஓகே அது ஒரு பிளைண்டான நம்பிக்கையில் பண்ணுவேன் அது ஒர்க் அவுட் ஆகும், அது ஒரு புரிதல் தான் சொல்லுவேன். இல்லைடா இதெல்லாம் சரியில்லை இது பண்ணலாம் இது வேறு மாதிரி மாற்றி பண்ணலாம்னா அது ஓகேன்னு சொல்லிவிடும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ரொம்ப பெருசாலாம் இல்லை பண்ண மாட்டேன்னு சொல்லி ஸ்டப்பனாகவும் இருக்க மாட்டேன், அவனும் ஓகேன்னு பண்ணிடுவான். ஞானச்சிருக்கு ரிலீஸு, லாக்டவுன் அனௌன்ஸ்மெண்ட்டு, அந்த பெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, இவ்வளோ நாள் நம்ம எதுக்கு மக்களுக்கு வந்து திரையரங்கத்தில் அதை பார்க்குறதுக்கு, பட் விதி விளையாடுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். எயினர்கள் கொதிக்கு நடந்த மாதிரி ஞானச்சேருக்கு நடந்தது. அப்போ அந்த மனவலி, அந்த ஆறுதல் உங்களுக்குள்ள கான்வர்சேஷன் எப்படி இருந்தது அந்த டீமுக்கே, ஞானச்சேருக்கு டீமுக்கு? உண்மையாக சொல்லப்போனால் ஞானச்சேருக்கு டீமே வந்து ஒரு ஓவியர் வீரசந்தானம் ஐயாவோட இறப்புக்கு முன்னாடி பின்னாடின்னு ரெண்டாக பிரிக்கலாம். ஏன்னா ஞானச்சேருக்கு நாங்கள் ஆரம்பிக்கும் போது எல்லோரும் நார்மலாக ஓகே ஒரு நல்ல படம் பண்ணுறோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் எல்லாருமே இணைஞ்சாங்க. ஸ்டார்ட் பண்ணோம், ஓரளவுக்கு நல்லா போச்சு, அவுட்புட்டும் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு. சடனாக ஓவியர் வீரசந்தன் அம்மையை இறந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த டீமில் நிறைய பேருக்கு நம்பிக்கை போகுது, ஓகே இது இதுக்கப்புறம் இந்த படம் டேக் ஆஃப் ஆகுமா இல்லையான்றது. அதுக்கப்புறம் தரணி நானும் தான் வந்து அந்த படத்தை ஒரு ஷேப்பு கொண்டு வரோம்.
கொண்டு வந்து அதை ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்துடும். இப்போ கூட இந்த யாத்திசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் இருக்குது எங்களுக்கு சப்போர்ட்டாக, அந்த நிறுவனம் செலவு பண்ணுது, நிறுவனம் வந்து எங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணுது, துணையாக நிற்கிது. ஆனால் ஞானச் இருக்கப்போ யாருமே இல்லை, நானும் தரணி மட்டும்தான் நாங்கள் போவோம். ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டீமாக இருக்கட்டும், ஒரு ப்ரிவியூ தியேட்டருக்கு போய் புக் பண்ணி போடுறதா இருக்கட்டும், ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்புறதா இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் தான் பார்த்தோம். கிட்டத்தட்ட அந்த வின்னிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம், அந்த சக்ஸஸ் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட அந்த ட்ரெய்லர் லான்ச்லாம் பண்ணும்போது அவ்வளோ பெரிய பூம் ஆகும்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல, பெரிய பூம் ஆச்சு. சடனாக அந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணும்போது எங்களால் என்ன சொல்கிறது ஒரு வார்த்தையே இல்லை. சரி ஓகே, ஒரு நாள் தானே லாக்டவுன் போட்டிருக்கோம், முடிஞ்சிரும் அப்படின்னு பார்த்தா நாலு நாள் போட்டோம். நாலு நாள் போட்டோம், ஒரு மாதம் போட்டால் அப்படி 6 மாதம் ஆயிடுச்சு. அது வந்து வேறு வழியே இல்லை, கடந்து வந்து தான் ஆகணும். முடிவு பண்ணியாச்சு சினிமான்ட்டு, ஒரு படமும் பண்ணியாச்சு. சரி என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியும், தொழில் ஒன்றும் தெரியாது, சினிமா தான் தெரியும், சினிமா தான் பண்ணி ஆகணும், பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தான். அடுத்து ஒன்று வேறு மாதிரி பண்ணிவிடுவோம் அப்படி தான். எங்களுக்குள்ளே மாறி மாறி, இப்போ நான் ஒரு நாள் டென்ஷன் ஆனால் அவன் எனக்கு கூல் பண்ணுவான், யார் நார்மலாக தான் அவன் டென்ஷன் ஆகும், அந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், டீமுக்கே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் யாத்திசையில். அது உண்மையிலே அந்த உடன் பிறந்த அண்ணன் தம்பிகள் வரும், ஒரு தம்பிக்கு வந்து அண்ணன் கிடைக்கிறதும் அண்ணனுக்கு தம்பி கிடையாது, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பும் அது அதனோட ஸ்ட்ரென்த்தே வந்து அதுதான். சார் வந்து இந்த படம் ஒரு 4 இயர் ட்ராவல் அப்படிங்கும்போது சர்வைவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எட்டி பார்க்கும். ஞானச்சேருக்கு முடிச்சிட்டோம், ஞானச்சேருக்கு அப்புறம் இந்த இடம், இதுக்கு இடையில நிறைய ஆஃபர்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும், இல்லை இந்த ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு அப்புறம் பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிற விஷயமா இருக்கும். ஸோ இந்த 4 இயர் ப்ராசஸில் சர்வைவல் அப்படிங்கிறத எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? ஞானச்சேருக்கு ஒரு வந்து வெற்றி கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் இருந்தோம். ஸோ அது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு சூழ்நிலையாக போச்சு, முடியல. ஸோ அடுத்து இதை ஸ்டார்ட் பண்ணுறோம், இது கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை நம்ம வந்து ஒரு வெற்றி பாதை கொண்டு போவோம் அப்படின்ற நம்பிக்கை. எங்களை ஃபேமிலி ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணேன், தம்பி வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தான், தம்பியும் வந்து எடிட்டர் தான் அவர் வந்து, ஆனால் இப்போ கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கார் எல்என்டியில். ஃபேமிலி பெரிய சப்போர்ட் எப்படின்னா, அம்மா அப்பா வந்து நார்மலாக ஒரு பேசிக்கான கூலி வேலை தான் பண்ணுறாங்க, ஆனாலும் என்கிட்டருந்து இனி இவ்வளோ மாதம் கொடுத்து தான் ஆகணும் அப்படி ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே அவங்க வந்து என்ன அந்த சூழ்நிலைக்குள்ளே போகல. ஓகே பையன் வந்து ஒரு முயற்சி பண்ணுறான், பண்ணுவான், ஜெயிப்பான் ஒரு நாள் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ தம்பி சப்போர்ட் இருந்துச்சு. நானும் எதனா வந்து சின்ன சின்னதாக ஒர்க்கு நடுவில் வரும்போது இந்த ஷெடியூல் கேப் இருக்கும்ல, நமக்கான வேலை முடிஞ்சு கொஞ்சம் சின்ன சின்ன கேப் இருக்கும்போது போயிட்டு குட்டி குட்டியாக ஒரு ஆடாக இருக்கட்டும், ஏதோ ஒரு சின்ன ஒர்க்காக இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு அதில் கொஞ்சம் சர்வைவல், பெரிய சர்வைவல்னாலும் நம்மளால் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு பண்ணிக்கிறதுக்கான சர்வைவலை நாம் வந்து பண்ணிக்கிட்டோம். நம்பிக்கைனா அதுதான் அந்த ப்ராஜெக்ட் ஜெயிச்சிரும் கன்ஃபார்மாக. அப்படியே நாங்கள் வந்து 4 வருஷம் ஆகும்னு எதிர்பார்க்கல, ஒரு 2 வருஷத்தில் முடிச்சிருவோம்னு நினச்சோம். லாக்டவுன் அதுன்னு போனதுனால ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு, பட் வேறு வழி இல்லை, இதுதான் முடிவு பண்ணியாச்சு, பண்ணிட்டோம். படம் பார்த்தவங்களோட ஒரு கமெண்ட், ஏதாவது பாண்டியர்கள், எயினர்கள், கோதி, பெரும்பள்ளி, இப்படி ஒவ்வொரு சிற்றரசு பேரரசு இனக்குழுக்கள் இருக்கும்போது டியூரேஷன் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கலாமோ, ஒருவேளை நேரத்திட்டமிடல் வந்து இவங்களுக்கு இவ்வளோ இவங்களுக்கு இவ்வளோ இப்படி போனால் தான் மூவ் ஃபார்வர்டாக போகுமோ, அவங்களோட கால்குலேஷன் எப்படி இருந்திருக்கும்னு கேட்க தோணுது. இப்போது இந்த கேள்விக்கு எப்படி நான் பார்க்குறேன்னா, படம் வந்து எல்லோரும் இப்போ ஓரளவுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடில் போகிறாங்க அப்படின்னா அந்த லென்த்து தான் காரணம். ஒருவேளை இதுன்னு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட இருந்திருந்தால் அவங்களுக்கு ஒரு திருப்பி இதில் ஒரு சோர்வு இருந்திருக்கலாம். ஸ்க்ரீன் பிளேவாக பண்ணும்போது 2 மணி நேரத்துக்கான ஸ்க்ரீன் பிளேவாக தான் டிசைன் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கரெக்டாக அந்த ஒரு பர்டிகுலர் இன்ட்ரவல் சீக்வன்ஸில் மக்களுக்கு அந்த ஒரு கூஸ் பம்பான சீனாக இருக்கட்டும், இல்லை ஒரு கதையை அடுத்த கட்டத்தை நகர்த்திருக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கட்டும், இதை வந்து வச்சுக்கிட்டே இருந்தால் தான் மக்கள் வந்து என்கேஜாக பார்த்துட்டு போவாங்க. இப்போ சப்போஸ் எங்கன்னா ஒரு இடத்துல அது வந்து தொய்வாகச்சுன்னா அங்கேருந்து அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ ஃபாலோ பண்ண முடியலாம், கதை என்ன நடந்தால் என்ன எனக்கு என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு அயற்சி வந்துடும். அதை வந்து மைண்டில் வச்சு பண்ணோம், பட்டு அது நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியுது, இன்னும் கொஞ்சம் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது. என்னென்னா அந்த நினைவு ஏன் அவங்களுக்கு வருதுன்னா, எண்டில் நாங்கள் வந்து அந்த செகண்ட் பார்ட்டுக்கான லீட் வச்சுருக்கோம்ல, அது அவங்கள வந்து அப்படி சொல்லியிருக்கு. படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு புதுசான விஷயங்களாக சொல்லிக்கிட்டே வரும், இன்னும் கொஞ்சம் சொன்னால் நல்லா தானே இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். அது அந்த எதிர்பார்ப்போடு விட்டதுனால தான் அடுத்த பார்ட்டுக்கு இப்போ வெயிட் பண்ணுறாங்க. ஒருவேளை அதை நாங்கள் லென்த்தாக கொடுத்துருந்தோன்னா போதுண்டா முடிச்சு விடுங்கடான்ற மாதிரி இருக்கும். சங்க தமிழ் போயிடலாம், அந்த தொல்குடி காலத்தில் நம்ம தமிழ் எப்படி இருந்தது, அது அந்த மாத்திரை அந்த மாதிரி போயிருக்கும். ஸோ அப்படி போகும்போது நம்ம ஒரு ஞானச்சருக்குக்கு அப்புறம் ஒரு கமர்ஷியல் இதுவும் வேணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி நம்ம சைடு இருக்குது. நம்ம கூடயும் ஒரு பெரிய டீம் இயங்கிட்டுருக்கு, எல்லாருமே எங்கே அப்படிங்கும்போது கமர்ஷியலில் எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒரு இது இருந்திருக்கும். இருந்தாலும் நான் வந்து ஒரு கட்ஸாக ஒரு முடிவு எடுக்கிறேன், எனக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், இல்லைன்னா ஒரு வேலை அப்படின்னு ஒரு விஷயம் இருந்திருக்கு. அந்த இல்லைன்னா ஒரு வேலை டிஸ்கஷனில் எப்படி இருந்துச்சு இந்த சங்க தமிழ் அப்படின்னப்போ?
அந்த சங்கத்தமிழில் நம்ம வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த குமரிக்கண்டம் கதையை சொல்லியிருந்தல ஒரு பூசாரி பேசுகிற சீனை, அது எப்படி ஒரு பதிவோ அந்த மாதிரி தான் இந்த சங்கத்தமிழும் ஒரு பதிவு. இது நீங்கள் இன்னும் ஒரு 10 வருஷம் இல்லை 20 வருஷம் கழித்து பார்த்தாலும் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படத்தில் இப்படி ஒரு லாங்குவேஜை பேசியிருக்காங்கன்றது வந்து ஒரு பதிவு. அது வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி பண்ணிடணும் அப்படின்றதில் ரொம்ப கான்சியஸாக இருந்தோம். ஏன்னா வசனம் வந்து உங்களுக்கு புரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே புரியாது. ஆனால் அவன் என்ன எமோஷன் பண்ணுறான்றது புரியும்ல, காட்சி மொழியாக நம்ம இதை சொல்லிட்டோன்னா புரிஞ்சிடும். அது வந்து நமக்கு வந்து ஒரு பலமாக தான் இருக்கும். இதை வச்சு பேஸ் பண்ணி பண்ணோன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து சேஃப் ஆகிடலாம். ப்ளஸ் அதே மாதிரி முழுக்க முழுக்க இந்த வெறும் சங்கத்தமிழை மட்டும் பச்சு போல் அங்கங்கே நம்ம செந்தமிழையும் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு காட்சி சங்கத்தமிழ் இருக்குன்னா அடுத்த காட்சி செந்தமிழ் இருக்குமோ, அப்போ மக்களுக்கு வந்து ஓகே இந்த டைலாக்கு இதுக்கு முன்னாடி இந்த சீன் தான் நடந்திருக்கும் போல இருக்குது அப்படின்ற ஒரு புரிதல் வந்துடும். ஓகே அடுத்த சீனில் ப்ரிப்பேர் ஆகிறாங்க போருக்கு அப்படின்னா அடுத்த சீனில் போரை பற்றி எதுனா வேறு ஒரு செந்தமிழ் சீன் வரும், அப்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓ இந்த முன்னாடி சீனில் வந்து போருக்கு ப்ரிப்பேர் ஆகிறாங்க. இப்படி ஒரு கால்குலேஷனில் ஒர்க் பண்ணது தான். அது ஒரு பெரிய விஷப்பரீட்சை தான், பட் ஆனாலும் பண்ணிடணும் அப்படின்றது ஒரு ஸ்டெப்பான இருந்தோம் நாங்கள் டீம். சூப்பர் சார். இந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், இப்போது ஞானச்சேர்க்கை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை நம்ம உருவாக்கிக்கிறதுன்ட்டு, நான் உங்ககிட்ட என்ன தான் நட்பாக இருந்தாலும் அந்த ஃப்ரேம்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வச்சு தான் அங்கே வந்து இதாகும். இல்லைன்னா இந்த நட்பு வந்து நட்பாக மட்டுமே இருக்கும், கண்டிப்பாக தொழிலுக்குள்ளே இதாகாது. நீங்கள் எடிட்டர் அப்படின்னு உங்களோட கரியரை நீங்கள் டிசைட் பண்ணும்போது உங்களுக்குள்ளே இருந்த ப்ராக்டிஸு, ஒர்க் அவுட்டு, உங்களோட கால்குலேஷன், தன்னைத்தானே உருவாக்கிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் அசிஸ்டன்ட் எடிட்டராக இருந்தீங்களா, உங்களோட எடிட்டர் ஜேர்னியை சொல்லுங்களேன். நான் யார்கிட்டையும் உதவியாளராக வந்து பணிபுரியல. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சர்வைவல்ன்ற ஒரு பிரச்சனை இன்றைக்கி எனக்கு வந்து இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் நான் வந்து என் தம்பி படிக்கும்போது நான் வேலைக்கு போய் ஆகணுன்ற சுச்சுவேஷன் இருந்துச்சு 2014. அப்போ தம்பி படிச்சுட்டு தான் இருக்கு, அப்போ நான் போய் ஆகணுன்ற சுச்சுவேஷன் இருக்குது. அப்போ நான் ஒரு வருஷம் வேலை பார்த்துட்டு தான் சினிமாக்குள்ளே வந்தேன். சினிமாக்குள்ளேயே நம்ம சர்வை பண்ணிட்டு வேலை பார்ப்போம் அப்படின்ட்டு தான் சின்ன சின்ன ஒர்க், ஆடு அந்த மாதிரி, குட்டி குட்டி ஒர்க், ஸ்டூடியோஸில் ஒர்க் பண்ணுறது, பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு தான் பண்ணிகிட்ருந்தேன். என்னை எப்படி டெவலப் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னும்போது வேறு யாரோட தாக்கம் இருக்கக்கூடாது, நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும். அதில் கான்சியஸாக இருந்தேன். நம்ம பண்ணுறோன்னா ஓகே இது ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குது, புதுசாக இருக்குது. அந்த விஷயம் நாங்கள் எல்லா படத்துலேயுமே நம்ம முயற்சி பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். இந்த படத்துலேயும் நான் அப்படி தான். இப்போ ட்ரெய்லர் கட்டு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக படம் பண்ணுற படங்களோட ட்ரெய்லர் கட்டுக்கும் இந்த படத்தோட ட்ரெய்லர் கட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதை வந்து ப்ரொடக்ஷன் ஏற்றுக்கிட்டாங்க, டைரக்டர் ஏற்றுக்கிட்டார். ஏன்னா ட்ரெய்லர் முழுக்க முழுக்க என்னோடய ஐடியா தான். இப்போ நம்ம இதில் எப்படி பண்ணிருப்போம்னா கான்செப்டாக பண்ணியிருப்போம். இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஹாலிவுட் படத்தில் நிறைய வந்து அதை பார்த்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகுது, உலக படங்கள் அது இது பார்த்து பார்த்து. ஸோ ஏன் இந்த மாதிரியான முயற்சிகள் நம்ம ஊரில் பண்ணல, சரி அதை பண்ணுவோம், எக்ஸ்பெரிமெண்டல் தான், அது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அது அது ஒரு மெத்தட் ஆகிடும்ல, எப்படின்னு எல்லாமே வந்துடும். பெரிய ரீச் இல்லை, எல்லாருமே இப்போது புதுமையை கொண்டு வராங்க, புதுமை சக்ஸஸ் ஆச்சுன்னா அது ஒரு ஃபார்முலா. அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு மிஸ்அப்ரீச் தான் வழக்கம் போல். ஓகே நார்மலாக கேட்குறேன், டீமில் யாராவது எங்க முழு எடிட்டுமே ரஷ்யிலேருந்து இவர் தான் பண்ணார், ஸோ ட்ரெய்லருக்குன்ட்டு தமிழ் சினிமாவில் கோல வச்சுற பெஸ்ட்டு ட்ரெய்லர் கட்டு எடிட்டர்ஸ் இருக்கிறாங்க, ஸோ அதனால் இவர்கிட்டருந்து அங்கே நம்ம கொடுத்தோம்னா. இந்த பிரச்சனை வந்து எனக்கு ஞானச்சருக்குலேயே இருந்துச்சு. ஞானச்சருக்கு முடிச்ச அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது இதே மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னார், இல்லை ஒரு படம் ஃபுல்லாக பார்த்துட்டாரு அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா வழக்கமாக கட் பண்ணுவார், நம்ம இதுக்குன்னு இருக்கிறவங்கள்ட்ட கொடுக்கலான்னு சொன்னார், கொடுக்கலான்னு சொன்னாங்க. பட் ஆனால் தரணி வந்து இல்லை வேணாம் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் பண்ணி காட்டினது வந்து அந்த டைமில் ஞானச்சருக்கோட ட்ரெய்லருமே ஓரளவுக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. அதனால் இந்த படத்துக்கு வந்து அந்த மாதிரி எந்த செகண்ட் தாட்டுக்கும் போல. ப்ரொடக்ஷன் சைடில் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, அந்த வாய்ப்பை நான் வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டிட்டேன். ஸோ அதனால் அவங்களுக்கு செகண்ட் தாட்டே போல ஓகே இது வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது. ப்ரொடியூசருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஃபஸ்ட்டு வந்து இது அவங்களுக்கு யாருக்கும் புரியல, எப்படின்னா இந்த ஃப்ளாஷ் கட் போடுறது அது யூஸ்வலாக பண்ணுவாங்களோ ஒரு பேட்டர்னு, அந்த பேட்டர்ன் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்லோவாக போகுது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க, லென்த்தியாக இருக்குன்னு. இல்லைங்க இது ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு மாதிரி எல்லாரையும் வந்து மைண்ட் வாஷ் பண்ணி தான் வச்சு முடிச்சது. ஓகே இப்போ யாத்திரை இவ்வளோ கஷ்டப்பட்டோம் பார்க்குறாங்க, அங்கீகாரங்கள் கிடச்சிட்டு பாராட்டுகள் கிடச்சிட்டு மனம் என்ன சொல்லுது, மனதுக்குள்ளே எப்படி இருக்குது யாத்திரைக்கு கிடைக்கிற வாழ்த்துக்கள்? யாத்திரை எங்களுக்கு வந்து முதல் படி. ஆக்சுவலாக சொல்லப்போனால் யாத்திரை வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கதை ஓப்பன் பண்ணி விட்ருக்கு. இனிமேல்ட்டு நாங்கள் நிறைய இன்னும் அச்சீவ் பண்ணோம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் முதல் முறை வெற்றி பெற்றால் நம்மளை வந்து ஞாபகம் வச்சுக்குவாங்க, தொடர்ந்து வெற்றி பெற்று அங்கீகரிப்பாங்க. ஸோ முயற்சி இன்னும் அடுத்தடுத்து வேறு மாதிரி பண்ணணுன்ற அந்த திருப்பி அகைன் நம்ம மனசுக்குள்ளே ஒன்று தோணும்ல, இதை விட பெருசாக ஒன்று பண்ணிடணும் அந்த எண்ணம் தான் இருக்குது இப்போது. யாத்திரையோட வெற்றி ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தது நம்ம வேறு ஒன்று பண்ணிடணும், இதை விட எதிர்பார்க்காத வேறு ஒன்று நம்ம கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது. இப்போது நீங்கள் அடுத்த ப்ராஜெக்ட்டு உங்கள் டைரக்டர் ஸ்டார்ட் பண்ணுறது கேப்லேயே ஒரு டைம் இருக்குன்னா இன்னொரு படத்துக்கு வந்து எங்களுக்கு எடிட் பண்ணி தாங்க. கண்டிப்பாக பண்ணுவோம்,
ஏன்னா அந்த வேலையங்களும் போயிட்டுருக்கு. நம்ம தொடர்ந்து நம்ம டைரக்டரோட பயணிக்கிறோம். இருந்தாலும் என்னோடய சர்வைவலுக்காக மற்ற வேலைகளும் பார்க்கணும். நான் ஃபாலோ பண்ணுற டீம், என்னை ஃபாலோ பண்ணுற டீம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களே நான் வந்து இல்லை நான் இவருக்கு தான் பண்ணணும்னு சொல்ல முடியாது இல்லை. ஏன்னா இது வந்து எடிட்டிங்குன்னு வந்தாச்சுன்னா தொழில். ஸோ அவங்க வராங்கன்னா கண்டிப்பாக எனக்கு பிடிச்சிருக்கு, கதை பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது நான் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவேன். சூப்பர். இப்போ அப்படியே ஒரு பேக் போகணும்னு வச்சுக்கோங்க, ஒரு 8 இயர் பேக் எடுத்துக்கலாம். கரெக்டாக எனக்கு சொல்ல தெரில. இகலன், அவத்தை, -1, இந்த ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் நான் பார்த்தேன். அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன இருக்கோ அதை வச்சு, அந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம், டைம் லைன் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம், இந்த ஆக்டர் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறவங்களோட பட்டிங் ஸ்டேஜோட லைஃபாக இருக்கலாம், சென்னைக்குள்ளே இறங்கி இதெல்லாம் நீங்கள் அந்த மூவியோட ஷார்ட் ஃபிலிமோட ஒன்லைனாக பதிவு பண்ணியிருக்கிறீங்க. அப்போது இருந்த மகேந்திரனுக்கும் இப்போ இருக்கிறவருக்கும் இருக்கிற பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்குது? இல்லை, இது பெரிய வளர்ச்சி தான். என்னென்னா இப்போ நான் படங்கள் பார்த்து படங்கள் எடிட் பண்ணுவேன். இப்போ நான் கொஞ்சம் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஓகே, வெறுமனே வந்து கட்ஸை வந்து கமர்ஷியலாக மட்டும் கட் பண்ணக்கூடாது, அதுக்குள்ளே எமோஷன் இருக்குது, அந்த எமோஷனை டெலிவர் பண்ணுறது தான் வேலை. அப்போ நான் ஆரம்ப காலத்தில் இருந்ததுனால ஓகே, அப்போ எனக்கு என்ன தோணும், ஃபாஸ்ட் கட் பண்ணும், இந்த மாதிரி பண்ணும், ஒரு படம் பார்த்துருப்போம்ல இந்த படத்தோட கட் மாதிரி பண்ணும், அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்கும், அது மாதிரி தான் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போ எனக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பரிணாமம் அடைஞ்சிருக்கேன். அது ஆரம்பத்தில் நாங்கள் இப்போ பார்த்தா எங்களுக்கு சிரிப்பு தான் வருது, நம்மளாக பண்ணோம் இது எல்லாருக்குமே ஆரம்பம் அப்படி தானே இருக்குல்ல. அதுதான் அதுதான் அது இருந்தாலும் அதுவும் ஒரு மெமரிஸ் தானே, அது நல்ல மெமரிஸ். அதுதானே எங்களை ஆரம்பத்தில் எங்களை வந்து சரிப்படுத்திக்கிட்டே வருது. ஒரு ஒரு முறையும் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போதும் அது எங்களை திருப்பி திருப்பி செதுக்கிட்டே இருக்கும். அதுதான் எங்களை செதுக்கும், நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் தான் நம்மளை செதுக்குது. நீங்கள் நன்றி சொல்ல விரும்புகிறவங்க, அதாவது இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், ஞானச்சேருக்கு ஒரு யாத்திசை பயணத்தை இப்போ நம்ம திரும்பி பார்க்கும்போது அங்கீகாரங்கள், ஆனால் நம்மளுக்கு தெரியும் முதுகலமாக நின்னவங்க யாருன்னு. கண்டிப்பாக நன்றிகள். அதில் எப்போவுமே முதல்ல வந்து தரணி தான், ஏன்னா தரணி இல்லாமல் நான் இங்கே இல்லை, அது கன்ஃபார்மாக நம்ம எல்லா இடத்துலையும் பதிவு. அவர் தான் பிரச்சனை இல்லைன்னா, மகேந்திரன் இல்லாமல் நான் இல்லைங்கிறாரு. யார் வேணாலும் சொல்லலாம், நான் இருக்கிறேன் பார்த்துக்கலாம், ஊருக்கெலாம் பார்த்துக்கலான்னு, அதுக்கு நிற்கணும், நின்னா தானே அதை நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி தரணி, அதுக்கப்புறம் குடும்பம், அம்மா, அம்மா வந்து பெரிய சப்போர்ட்டு, அம்மா அப்பா தம்பி இவங்களாம் வந்து பெரிய சப்போர்ட். ஏன்னா இன்னி வரைக்கும் என்னை வந்து எதுவுமே கேள்வி கேட்கல அவங்க, ஏன்டா இவ்வளோ வயசாகிடுச்சு எதுனா பண்ணலாம்ல அப்படின்ட்டு எதுவுமே கேட்கல. ஓகே பண்ணுவான் ஜெயிப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. கேட்குறவங்களோட விளக்கத்துக்கு அவர் ரொம்ப யங்கு தான், இவ்வளோ வயசாகிட்டுன்னு அவர் அவருக்கு வந்து தன்னடக்கத்தின் காரணமாக சொல்லிக்கிறார். சொல்லுங்கள். அம்மா அப்பா கன்ஃபார்மாக நான் வந்து நன்றி தெரிவிக்கணும், தம்பிக்கு குடும்பத்துக்கு எல்லாருக்கும் நான். சூப்பர் சார், ரொம்ப ரொம்ப நன்றி ரேடியோ வந்ததுக்கு. உங்க கூட உரையாடும் போது யாத்திசையோட எடிட் அண்ட் ஞான செருக்கோட எடிட், ஷார்ட் ஃபிலிம்லேருந்து எப்படி உருவாகிறாங்க, எப்படி எல்லாம் சினிமாவை அணுகணும், எவ்வளோ காலம் அதுக்கு பேஷியன்ஸாக காத்திருக்கணும், அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ பெரிய மனநிறைவு கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் யாத்திசையை மீட் பண்ணும்போது, யாத்திசையை பார்க்கும்போது, அதனுடைய எடிட்டராக மகேந்திரனை சந்திக்கும்போது புரிஞ்சிக்க முடியுது. அடுத்தடுத்து பெரிய பெரிய வெற்றிகளுடைய டீமாகவும் பெரிய வெற்றியை கொடுக்கறதுக்கு ஆல் இண்டியா ரேடியோ சார்பாக வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் பொறுமையாக என்ன வந்து க்வெஸ்சன் பண்ண. நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கம் மற்றும் நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி.